சார் விவேக் வந்து பேசுவாரு ஏசியான் இந்தியா புக்கு வழக்காடு இந்த நிகழ்ச்சியை பற்றி வீட்டுமே என்ன விட காட்சி சொல்லுவார் அவர் கூட பேசி தான் இருக்கணும். குட் மார்னிங், நான் விவேக் அஜிரிக்கிட்ட பேசுகிறேன். இது வந்து லாங்கஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ரெக்கார்ட் இருக்குது. இது கூட வந்து 97 தான் கரண்ட் ரெக்கார்ட் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்டூன் கேரக்டர் வரைக்கும் இது வந்து சும்மா வரைஞ்சி அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது கிடையாது. இந்த ரெக்கார்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அவங்க அதை டிபெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றுமொழி அப்படிங்கிற ஒரு இமேஜினேட்டிவ் கேரக்டர் அவங்க சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அது அந்த லைஃப் ஸ்டோரி தான் வந்து ஸ்டார்ட் வந்து எண்டு வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. ஸோ கரண்ட் ரெக்கார்ட் 297 feet இருக்கிறதுனால அவங்க அதுக்கு மேலே அதாவது 298 பண்ணுற ரெக்கார்ட் தான் 297 meters. ஸோ அதுக்கு மேலே ஒரு 1 meter எக்ஸ்ட்ரா பண்ணாலும் அவங்க ரெக்கார்ட் வாங்கிடுவாங்க. தாண்டி அஃபீஷியலாக பண்ணிக்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு 1 year எஃபர்ட். ஸோ ரொம்ப அது க்ரூப் பண்ணி ஒரே டிஸ்பிளே பண்ணோம். அதுவும் எல்லாம் ஒரே அளவு பண்ணியிருக்காங்க. கிரேட் எஃபர்ட். ஸோ இதுதான் அவங்க கரண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்தியாவிலேருந்து பண்ண ரெக்கார்ட் போய் திருப்பி இந்தியாக்கே வரப்போகுது. வந்துருச்சு இப்போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வசதியான ஃபேமிலியெலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு இந்த ஆர்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஆர்ட் கேப்பமாக பேசிக்கிறேன். இந்த ஆர்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன வயசில் முதல் முதல் எப்போ படம் வந்தாங்க, ஸ்கூல் டேஸ் எப்போ வளர்ந்தாங்க, ட்ராங் மாஸ் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க, படிப்படியாக எப்படி டெவலப் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்தாங்க அப்படி அவங்க சொல்ல போகிறோம். ஹாய், என் பேர் மோன் செல்வம். எனக்கு மோனிஷான் பேர் வச்சாங்க. நான் மாற்றிட்டேன். ஸோ இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தேன். இந்த மாதிரி ஆல்ரெடி கின்னஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பண்ணதை பார்த்து தான் ஓ கின்னஸ் பண்ணலாமோ, நம்மளாக கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணப்போ தான் நான் இதை ஃபைன் பண்ணேன். இன்டர்நெட்டில் தான் ஃபைன் பண்ணேன். வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே கூட்டு குடும்பமாக வளர்கிறப்ப எங்கள் சித்தி வந்து பயங்கரமாக வரைவாங்க. சாண்ட்ரூஸ் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி வரைவாங்க. இப்போ நான் அவங்கள பார்த்து அதை அவங்க கூட பண்ணி அப்படி வளர்கிறப்ப தான் நான் வந்து இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கூட இருக்கணும்னு இருப்பேன். அப்போ அப்படியே வரைய ஆரம்பித்தேன். லேட்டர் காலேஜ் வந்து ஆர்கிடெக்சர் படித்தேன். ஆர்கிடெக்சர் படிக்கிறப்பையும் வரைகிற பார்ட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெக்னிக்கல் சைடு விட. ஸோ அப்படி வரைகிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி இது கண்டிப்பாக நீ பர்சீவ் பண்ணணும், இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற இது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்காக அதை சுட்டி காமிச்சது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் 1 year ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுற டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணேன். இது வரைய ஆரம்பிக்கிறப்ப தான் நானே புதுசாக கார்ட்டூன்ஸ் வரைய ஆரம்பித்தேன். பட் இன்றைக்கி அந்த பயம் அதெல்லாம் இல்லாமல் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கார்ட்டூனிஸ்டாக நானே இந்த க்ரோன். ஸோ 351.7 meters வரைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஃபஸ்ட்டு இதை பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் அப்போ 150 some meters பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தானில் இந்தியாவில் 191 meters சுஹாஸ் பல்லிமுத்தர்னு ஒரு நார்த் இந்தியாவில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தானில் 267 meters பண்ணி இதை பிரேக் பண்ணாங்க 2016. 2018 இட்லியில் டிஸ்னி வேர்ல்ட்லேருந்து டிஸ்னிலேண்ட் கம்பெனிலேருந்து 297 meters ஒரு கார்ட்டூனிஸ்ட் வரைஞ்சிருந்தார். நான் இப்போ 2019 351.7 meters பண்ணி ஐ ப்ராட் த ரெக்கார்ட் பேக் டு அவர் ஓன் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கே நான் இந்தியாவோட ரெக்கார்டு திரும்ப கொண்டேன். ஆனால் அது பண்ணுறப்ப கைட்லைன்ஸ் படி நான் அதை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி தான் நான் வரைகிறேங்கிறதுக்கு அவங்களுக்கு எவிடன்ஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே ரெக்கார்டட். மிஸ் மோனிஷா, ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஷி டிசர்வ்ஸ் அ வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்ட்டூன் ஸ்ட்ரிப் தட் டிபிக்ட்ஸ் ஹர் லைஃப். ஸ்பெஷல் சைட்டேஷன், தி லாங்கஸ்ட் கார்ட்டூன் ஸ்ட்ரிப் பை அன் இண்டிவிஜுவல். The record for creating the longest cotton strip by an individual can be set on September 21, 2019. It measured 350. Can we have the balloon drop, please? Sir, sir, come on, sir. Break, sir. So she has won both the awards from Asia and India Book of Records officially. Okay.
Teacher's grandmother, Mrs. R.P. Gauri Ammal, founder of RPP. ஒபிஷியல் பேட்ச் கொடுக்கிறாரு. உடனே இதெல்லாம் வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுட்டு அவங்க டீட்டெயிலாக கேட்டாங்க, எப்படி வரைஞ்சா என்ன ஏதுன்னு. ஸோ இவ்வளோ பிஸி சீட்டு. ஆனால் மனிதர் பெரியவங்க சொல்ல திட்டுவாங்க, ஏன்னா அவர் 75வது வருஷம் செலிப்ரேட் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். அந்த சீடி பார்த்த ஒரு வாய்ப்பு, அவரோட உட்கார்ந்து பார்த்த வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிது. ரொம்ப நன்றி எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் வருகை விருந்த மாமா அவர்களுக்கு. எனக்கு மாமா முறையாகிறது, அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் வருகை புரிந்த சென்னை ஈரோட்டிலிருந்து புரிந்துள்ள அண்ணன் சந்திர அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வந்து என்னென்ன ஷேர் பண்ணிக்கொண்டேன். மீது எல்லாம் அந்த பேப்பர் வாங்குறதுக்கு வந்து பேப்பர் பிரிண்ட் பண்ணுறது, எழுதுறது, ஒட்டுறது, ஒரு இதில் கூட நாங்கள் சேர்த்துக்கவே இல்லை. எல்லாம் ரோல் பண்ணுறது முதற்கொண்டு சீடன் எர்சல் அவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக தானே தான் செய்யணும், அதில் எந்த ஒரு சின்ன தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணேன். ஸோ இந்த மாதிரியும் அவார்டு வாங்குறது எங்களுக்கு உண்மையாலுமே மிக மிக சந்தோஷமாக இருக்குது. சேஞ்ச் பண்ணோடனே ரொம்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வந்தது. இது வருகை விருந்த அனைத்தருக்கும் நேற்று இரவெல்லாம் நேற்றுலாம் மழை வருது கூட அவங்களோட பிற மோனிஷா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த செட்டெல்லாம் போட்டுட்டு விஜய் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சர்டிஃபை பண்ணுறக்காக ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபல் அவர்களை அப்ரோச் பண்ணால் அவர் நேற்று நைட்டு ஊருக்கு போகிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரோக்ராமை மாற்றி வச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவர் கூப்பிட்டு அவருடைய கொள்கிறேன். பயங்கரமாக அந்த சர்வே பண்ணுறது வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவார்டு வாங்கியிருக்கு கின்னஸ் புக்கிலையும் விரைவிலேயே அவார்டு கிடைக்கணும். நீங்கள் எல்லோரும் சார்பிலேயே மோனிஷாவை வாழ்த்துக்கிறேன். நேற்று நான் வந்து கோயம்புத்தூர் ஜில்லாவில் ஒரு சாதாரண சின்ன கிராமத்தில் பிறந்து 11 பேர் கிராமத்தில் வந்து ஒன்றா படிக்க ஆரம்பித்தோம். கடைசி முறையாக வந்து எஸ்எஸ்எல்சியை முடித்தேன். எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, நரண்ட் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, சாலை வசதி கிடையாது. அந்த ஊர்லேருந்து பிறந்து 1958 சென்னை வந்தேன். ஒரு 6 ஆண்டுகள் ஓவியக் கருவியில் படித்தேன். அந்த படித்து முடிஞ்சப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆற்று வச்சு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கௌரவமாக உட்கார்ந்துருக்கேன்னா அது கால்லிங் அவார்டு வாங்கியிருக்கு. கின்னஸ் புக்கிலையும் விரைவிலேயே அவார்டு கிடைக்கணும். நீங்கள் எல்லோரும் சார்பிலேயே மோனிஷாவை வாழ்த்துக்கிறேன். நேற்று நான் வந்து கோயம்புத்தூர் ஜில்லாவில் ஒரு சாதாரண சின்ன கிராமத்தில் பிறந்து 11 பேர் கிராமத்தில் வந்து ஒன்றா படிக்க ஆரம்பித்தோம். கடைசி முறையாக வந்து எஸ்எஸ்எல்சியை முடித்தேன். எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, நரண்ட் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, சாலை வசதி கிடையாது. அந்த ஊர்லேருந்து பிறந்து 1958 சென்னை வந்தேன். ஒரு 6 ஆண்டுகள் ஓவியக் கருவியில் படித்தேன். அந்த படித்து முடிஞ்சப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆற்று வச்சு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கௌரவமாக உட்காந்துருக்கேன்னா அது வந்து சினிமா போட்ட பிச்சை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆற்று நான் குறை சொல்ல நினச்சிக்காதீங்க. பிறவி இருந்தால் நான் ஓவியனாக தான் பிறகுன்னு ஆசைப்படுவேன், நடிகனாக இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே வச்சு புல்பீரம் வரையுமே போட்டியிட்டு வரையுமே. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸு, ஸ்பாட் லேண்ட்ஸ்கேப்ஸு நான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓவிய கருவியில் படித்த காலங்களில் சொந்த செலவு ஓடி 8 நாள் 4 நாள் சொந்த செலவு போட்டு கைகா செலவணி போய் ஒவ்வொரு ஊரில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓவியம் வரைந்தவன் இந்த 50 வருஷம் நான் தான் இருக்கிறேன். ராஜேந்திரன் இந்த சந்தேகம் இருக்கேன் உங்களுக்கு. இந்த விஷயத்தில் வேற யாருமே இல்லை. என்ன இப்போ எனக்கு முன்னாடி வந்து சில்பி அவர்கள் வந்து ஆண்டோட 10 சாப்பிட்ல 1 ரூபா போய் வரைஞ்சிருக்கேன்.